Rejoice Ministries. நமது தேவச் செய்தியாளர் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாஃப்னி ஜோசப். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கர்த்தர் போதிக்கிறார்னு சொல்லி பார்க்கலாம். எபேசியர் 6:1-4 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இதுல ரெண்டு காரியமும் பெற்றோருக்கும் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் விசேஷமாய் வந்து கீழ்ப்படியணும், எல்லா காரியங்களையும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணுங்கிறது ஒரு நியாயமான ஒரு காரியம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பெற்றோர்கள் இல்லாம பிள்ளைங்க வந்து பேதலிச்சு போறதை நம்ம பார்க்குறோம். சரியான ஆலோசனை கிடையாது, சரியான வழி நடத்துதல் கிடையாது, வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற பிள்ளைங்கள் எப்படி பாருங்க சொசைட்டில வந்து அவங்களோட வாழ்க்கை தாறுமாறா போய் அவங்களுடைய பிற்காலத்து வாழ்க்கையில வந்து கொடூரமான ஜனங்களா மாறிடுறத நம்ம பார்க்குறோம். நிறைய கிரிமினல்ஸ வந்து நம்ம அவங்கள இன்டர்வியூ பண்ணி பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பெற்றோர்கள் சரியில்லை, அப்பா குடிகாரரு, அம்மா வந்து சரியில்லை, இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு, எனக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை, நான் வந்து கீழ்ப்படியாம தான் இருந்தேன், என்னோட வாழ்க்கையில நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், இப்படி உள்ள ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்க வாழ்ந்து பிற்காலத்தில் சொசைட்டிக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பம்னு சொல்லிட்டு கடவுள் உண்டாக்குற ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் எவ்வளோ தூரம் கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொன்னால் முதல்ல பெற்றோர்கள் உடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புறனால டீச்சர்ஸ் சொல்கிறபடி அவங்க கேட்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு டிசிப்ளின்டா வளர்ற பிள்ளைங்க வந்து ரொம்ப அருமையான பிள்ளைங்களா இருப்பாங்க. சொன்ன பேச்சு எது கேட்டாலும் செய்வாங்க. அவங்க ஸ்கூல்லையும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்லா இருப்பாங்க. பிற்காலத்து வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆக இந்த சிறு பிள்ளைகள்ல இருந்து நம்ம வளர்க்கிற பெற்றோர்கள் வளர்க்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்கள கீழ்ப்படியும்படி கற்றுக் கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரு தாயாரு, அவங்களுக்கு ஒரு மகன், ஒரே ஒரு பையன்தான். அவங்களோட கணவர் வந்து அவங்கள விட்டு போயிட்டாங்க. இந்த பையன் வந்து இந்த தாயோடைய வளர்ப்புலேயே வளர்ந்து வந்ததுனால இந்த பிள்ளைய ஒரு நாள் கூட அவங்க வந்து கை நீட்டி அடிச்சதில்லை. அந்த பிள்ளைய வந்துட்டு அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்து அந்த ஒரு பையன் அவனுக்கு வந்து உலகமே தெரியாம அவங்க வளர்த்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிளஸ் 2 படிச்சுட்டு இருந்த டைம்ல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ராங்கித்தனம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன், இந்த பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு டக்குன்னு எனக்கு ஒரு உணர்வு தான் வந்துச்சு, கடவுள் சொன்னாருன்னு சொல்லிக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் பிள்ளை ஒத்தைக்கு ஒரு பிள்ளையாக வளர்த்துருக்கீங்க, எப்பயாச்சும் ஒரு நாளான அவனை அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர், நான் அடித்ததே இல்லை அவனை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுதான் சிஸ்டர் தப்பா போச்சு, நீங்க அடிச்சு வளர்த்துருக்கணுமே, பைபிள்ல சொல்லியிருக்குல்ல நீங்க அடிக்கிறதுனால அவன் வந்து செத்து போற அளவுக்கு நீங்க அடிக்க போறதில்ல, 1-2 அடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவன் உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதையும் தான் வைப்பான் கடைசியில. ஆனா இப்ப வந்து என்னன்னா அவங்கள ரொம்ப இலக்காரமா உங்ககிட்ட ரொம்ப பேசுறாங்கிறீங்க, வாய் ரொம்ப பேசுறாங்கிறீங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நிக்கிறாங்கிறீங்க, இவ்வளோ தலைக்கு மேல வளர்ந்துட்டு இந்த பிள்ளைய நான் என்ன செய்யட்டும், எனக்கு அவனுக்கு படிப்பு இல்லைன்னா அவன் என்ன மாதிரி ஆயிடுவான், ஃபியூச்சர் அவனுக்கு போயிருமேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க இந்த காரியத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு அவனை சொல்லி தப்பு இல்லை சிஸ்டர், நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கூட கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது யார் சொன்னா இவன் கீழ்ப்படிவான்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஒரு மாமா இருக்காரு, திருச்சியில இருக்காரு, அவர் வந்து அவரை பார்த்தாலே இவன் பயப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த மாமா கிட்ட சொல்லி நீங்க வந்து ஒரு போடு போடுங்க, என் பையனை வந்து ஒரு அடி வைங்க, அதுக்கப்புறம் பாருங்க அவன் மறுபடியும் ஸ்கூலுக்கு போறானா இல்லையா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை நம்பி தான் நான் வந்து அப்படி ஒரு சஜஷன் கொடுத்தேன்.
ஆனா அது உண்மையிலே ரொம்ப ஒர்க் ஆச்சு பாருங்க. அந்த திருச்சியில இருந்த அந்த மாமா ஒரு நாள் திடீர்னு காலையில வந்துட்டு, எங்க அவன் என்ன ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாம்ல அப்படின்னு பலார்னு ஒரு அறை வச்சிருக்காங்க. கிளம்பு சீக்கிரம், உடனே இப்ப நீ ஸ்கூலுக்கு போயாகணும், நான் இன்னைக்கு ஒரு 6 நாள் இங்கதான் இருக்க போறேன், நீ போக மாட்டேன்னு சொன்னி அடம் பிடிக்கிறியா, உடனே கிளம்புன்னு சொன்னோன்னு அவன் பயந்து நடுங்கி ஸ்கூலுக்கு போயிட்டான். 6 நாள் அவங்க இருக்கல, அவர் அங்க இருக்கல, சும்மா ஒரு பேருக்கு தான் சொன்னாரு. ஆனா அவன் முத நாள் வாங்கின அடியிலேயே அவன் வந்து தொடர்ச்சியா போய் இன்னைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னா, வேதத்துல சொல்லியிருக்க ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. வேதத்துல சொல்லியிருக்கிறது ஒன்னொன்னு நடக்கும், நிறைவேறும், அதை நம்ம நம்பணும். அப்ப வந்து சிச்சைங்கிறது வந்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. வந்து சில டைம்ல அவங்கள வந்து சிச்சிக்கணும், அவங்கள நல்லா வணச்சி திருச்சி மாத்தணும். இதெல்லாம் வந்து நம்ம பெற்றோர்கள் செய்ய வேண்டியது. பிள்ளைங்க வந்து கட்டாயமா கீழ்ப்படியணும், இது அவங்களுக்கு நீடிய ஆயுசை கொடுக்கும், ரொம்ப நாள் வாழ்ந்து நம்மளோட இருப்பாங்க. கீழ்படியாத பிள்ளைங்களுக்கு சாவு சீக்கிரத்துல வரும் தான் அர்த்தம். அப்படின்னா கீழ்படியாத பிள்ளைங்களுக்கு வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு மரணம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒண்ணுல அந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்காத ஒரு கீழ்படியாத ஒரு பிள்ளையா இருக்கும். அப்ப வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். வேதத்துல சொல்லியிருக்கிறது நிச்சயமா நிறைவேறும். நம்ம கடவுளுக்கு பயந்து அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்த்தோம்னா நிச்சயமா நம்ம பிள்ளைங்க வாழ்ந்து சுகமா இருக்கிறத நம்ம கண்ணோட பார்க்கலாம். அடுத்து வந்து பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை கோபப்படுத்த முடியாது. இன்னைக்கு பாக்குற நிறைய பெற்றோர்களுக்கும் பசங்களுக்கும் விசேஷமா சண்டை சச்சரவுன்னு சொல்லி இருக்கு. என்னன்னு சொன்னா, பையங்க கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அப்பாவோட சண்டை, அப்பாவுக்கும் இவனுக்கும் ஒத்தே வரமாட்டேங்குதுன்னு சொல்ற பெற்றோர்கள்ல பெண்கள் விசேஷமா மனைவிகள் அம்மாமார்கள் நிறைய பேர் சொல்லி அழுகிறாங்க. பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இவருக்கு வந்து அந்த பையனா அவ்வளோ ஒரு எரிச்சலா கோபமா இருக்கு, அவனை உள்ளேயே வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொல்றாரு, அவனை வந்து கரிஞ்சு கொட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெற்றோரும் இந்த இடத்துல படிச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, பிள்ளைங்களை கோபப்படுத்த கூடாது. அன்பினாலே அவங்கள வழி நடத்தக்கூடிய காரியம் இருக்கு. அன்பினாலே உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு வேண்டியதை என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு நம்ம இரக்கம் பாராட்டி பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேலே கை போட்டு அந்த பிள்ளைய வந்து நம்மளோட பிள்ளைதான்னு சொல்லிட்டு நம்ம அன்பா அன்புல நம்ம எந்த காரியத்தை மூவ் பண்ணாலும் நிச்சயமா வெற்றி நமக்கு தான். அப்போ திருந்தாத பிள்ளை கூட கட்டாயமா திருந்தும். அப்போ அது பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் வந்து பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணுங்கிறது பெற்றோர்கள் அறிந்திருக்கணும். அடிக்கிறதுனால அந்த பிள்ளைய வந்து நம்ம சாகடிக்கிற மாதிரி நம்ம அடிக்க போறதில்ல, ஆனா சிச்சை கொடுக்கணும். நம்ம அப்பப்ப நம்ம ஏதாச்சும் சொல்லித்தரணும், இதை செய்யாதன்னு. நீங்க எத்தனையோ பிள்ளைங்க போனுக்கு அடிமையாகி, சின்ன ஒரு 2 வயசு குழந்தை பாக்குறேன், ஒரு டேபை வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த டேப்ல ஃபுல்லா அது அழகா போடுது, அது கரெக்டா கார்ட்டூனுக்கு கரெக்டா போகுது, கார்ட்டூனை பிரஸ் பண்ணுது, அப்புறம் போர் அடிக்குது போல அதுக்கு, உடனே வேற இடத்தையும் மூவ் பண்ணுது, கொஞ்ச நேரத்துல அதை தூக்கி போட்டுட்டு போயிருது. ஆனா இந்த டேபை கொடுத்தது யாரு, அந்த பெற்றோர்கள் தான். இன்னைக்கு டேபை கொடுத்து அந்த 2 வயசு குழந்தைக்கு அது வந்து அடிக்ட் ஆகி இன்னைக்கு +2 படிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து பெரிய அளவுல வந்து பெற்றோர்களை நசுக்கிற மாதிரி உண்டாயிருது. இதுக்கு காரணம் வந்து முதல்ல சொல்றோம்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா தங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தர் ஈவா கொடுத்துருக்க அந்த பிள்ளைங்களை உண்மையிலேயே நல்லபடி வழி நடத்திட்டோம்னா, வேதத்தின்படி வழி நடத்தணும்னு சொன்னா, வேதத்தை வாசித்து அதை அவங்க பிடித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா நிச்சயமா அந்த பிள்ளைங்க வந்து வேற வழி தப்பி போகவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட தான் இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க நமக்கு சொந்தமா இருப்பாங்க, வெளியே போயிட மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில போய் ஓடி போயிட்டாங்கிற பேச்சே இருக்காது. கர்த்தர் நல்லவர், அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளும் இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நிச்சயமா அந்த குடும்பம் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பமா இருக்கும். ஆண்டவருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய 2 மகள்களையும் சின்னதுல இருந்தே வேத புஸ்தகத்தை வாசிக்க வச்சு அவங்களுக்கு டெய்லி எப்படியாச்சும் நீ வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பைபிள், சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள், அதுல படங்களா போட்டிருக்கோம், அந்த மாதிரி படங்களை வச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்க இப்ப வரைக்கும் பைபிள் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு 2வது பொண்ணெல்லாம் 15 பேஜ் ஒவ்வொரு நாளும் வாசிப்பா. ஒவ்வொரு இரவுலையும் அவ 11 மணிக்கு போனானா அந்த ரூமை நாங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, 15 பக்கம் எண்ணி அதுல ஒரு கிளிப்பு போட்டுக்குவா, அது வரைக்கும் ஃபுல்லா வாசிப்பா, நோட்ஸ் எடுப்பா.
இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருக்கா, இன்னைக்கு அவளை ஆசீர்வாதமா இருக்கா, ஆர்கிடெக்டா இருக்கா, அவளுக்கு படிப்பு ஞானம் எல்லாமே கொடுத்தாரு ஆண்டவர். இன்னைக்கு அவ நல்லா இருக்கா. என்னோட மூத்த பொண்ணு குறவில்ல, அவ எம்பிஏ முடிச்சா, அவளும் ரொம்ப ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம். இன்னைக்கு அவ மிஷினரியா இருக்கா, இன்னைக்கு திருமணமாகி அவ அழகா தாய்லாண்ட்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கா. கர்த்தர் எனக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைகளையும் அன்பினாலே வளர்த்து அவங்கள ஆண்டவர் கிருபையாய் இந்த நிலைமைக்கு கொண்டாந்துருக்காரு. நிச்சயமா உங்க பிள்ளைங்க திருந்தி வருவாங்க. நிச்சயமா உங்க பிள்ளைங்களை நினைச்சு நீங்க அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசாயா 54:13 என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரிடத்துல போதிக்க விடுங்க. கர்த்தர் நீங்க போதிங்க ஆண்டவரே, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க போதிங்க, நீங்க போதிச்சா அவங்க கேட்காம போவாங்களா? அவங்க நிச்சயமா கேட்பாங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் போதிப்பாரு, அவர் சரிப்படுத்தி மறுபடியும் உங்ககிட்ட கொடுப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, குடும்பத்தை உண்டு பண்ணி குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வத்த தெய்வம் ஆண்டவரே. சங்கீதம் 115 ஆரோனின் குடும்பத்தை நினைச்சிங்க, ஆசீர்வதிச்சிங்க. ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் நினைச்சு நினைச்சு ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறீங்க. இன்னைக்கு எங்க குடும்பத்தை நீங்க மெய்யாலும் நினைச்சு ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இதே போல எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் இப்படி உள்ள நாச மோசங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தராகிய நீர் மாத்திரமே மாற்ற முடியும் ராஜா. பிள்ளைங்களை மறுபடியும் கொண்டாந்து சேருங்க, நல்வழி காட்டுங்க ராஜா. அப்பா, பெற்றோர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். பிள்ளைங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து பெற்றோர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். நிச்சயமான ஒரு ஒற்றுமையும் ஒரு சமாதானத்தையும் உண்டு பண்ணுங்க ராஜா. சமாதானம் இல்லாதவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு உங்களுடைய சமாதானத்தையே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, கொடுத்து குடும்பங்களை கட்டி எழுப்புங்க, ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் அது கெட்டு சீரழிஞ்சு போக விட மாட்டீங்கப்பா. உங்ககிட்ட வர்றோம் ராஜா, நீங்க குணப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ் எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாஃப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.